ஹாய் காய்ஸ், நான் உங்கள் அஜித். தேனீக்களை வளர்ப்போம், விவசாயத்தில் புரட்சியை உண்டாக்குவோம். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் நம்மள்ட்ட ரொம்ப நாளாக டவுட் கேட்டிருந்தாங்க, அதுக்கான வீடியோ இப்போ தான் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இப்போ நீ இந்த இதில் பார்க்குறீங்களா, இந்த தேன்பெட்டி இடையில பாருங்களா, வந்து மாதிரி தெரியல. இந்த வந்து வந்து எல்லா பெட்டிலையும் இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த வந்து எந்த மாதிரி டைமில் வரும், இது என்ன டேமேஜ் பண்ணோம் அப்படின்னு நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். மெயினாக எந்த மாதிரி டைமில் வரும் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பெட்டியில் வந்து இப்போது தேன் பெட்டியில் வந்து 6 ஃப்ரேமில் இல்லை 5 ஃப்ரேம்லேயோ இந்த அடையோடு நல்லா தேனீக்கள் ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வந்து வந்து நம்ம அதிகமாக பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா, இது வந்து தேனீக்கள் இல்லாத நேரத்தில் தான் இது வந்து அதிகமாக முட்டை வச்சு இந்த புழு வந்து அதுக்கப்புறம் இந்த அடல்ட்டாக இந்த மாதிரி சின்ன வண்டாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய டேமேஜெலாம் நமக்கு வந்து பண்ணாது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, தேனீக்கள் வந்து சுற்றுறதில்ல, தேனீக்களோட வந்து சேர்ந்து சுற்றும். அப்புறம் சில நேரங்களில் வந்து ராணி வைக்கிற முட்டை அந்த புழுவை அதெல்லாம் போய்ட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். ஆனால் பெரும் அளவுக்கு இருக்காது. இது நம்ம பெட்டி பிரிக்கிற நேரங்களில் தான் இது வந்து டேமேஜ் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா பெட்டியில் வந்து 6 ஃப்ரேமோடு இருக்கும்போது ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். அதே நம்ம ஒரு பெட்டி பிரிக்கும்போது அங்கே 3 ஃப்ரேமில் அடையோடு இருக்கும், மீதி 3 ஃப்ரேமில் வந்து எம்டியாக இருக்கும். அப்போ அந்த எம்டி ஸ்பேஸ்லாம் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, அந்த இடத்துல தேனீக்கள் வந்து ஆக்டிவிட்டி சுத்தமாக போகவே போகாது. அப்போ அந்த ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி இந்த வண்டு, வேக்ஸ் மாத்து, இந்த பிரச்சனைலாம் கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்கும். நீங்கள் தேன் பெட்டி பிரிக்கும்போது என்ன கவனிக்கணும் அப்படின்னா, பெட்டி பிரிக்கும்போது நம்ம பெட்டி பிரிக்கிறதுக்கு முன்னாடி நார்மலாக நம்ம வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு டைம் பெட்டியை க்ளீன் பண்ணுவோம், இல்லை ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணுவோம். ஆனால் அந்த தேன் பெட்டியை பிரிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதை கண்டிப்பாக ஒரு 5 டேஸ் இல்லை 4 டேஸ் இந்த இதுக்குள்ளேயே நம்ம வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா, பெட்டியில் வந்து ஏகப்பட்ட இடம் கிடக்குது, இந்த ஸ்பேஸ் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்குது. அப்படின்னும் போது அங்கே நிறைய பூச்சிகள், பல்லி வரும், எறும்பு வரும், எல்லாமே அந்த மாதிரி டைமில் பெட்டிகளை வந்து ஈஸியாக பூந்துடும். ஏன்னா அந்த இடத்துலலாம் தேனீக்களோட ஆக்டிவிட்டி இல்லாதனால எல்லாமே வந்து ஈஸியாக பூந்துடும். அந்த மாதிரி டைமில் நம்ம 5 டேஸ் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம அப்படியே கண்காணிச்சிக்கிட்டே இருக்கலாம், இல்லை என்ன இருக்குது இல்லை அப்படின்னு. இதே நம்ம ஒரு 10 நாள் 15 நாள் அந்த மாதிரி ஃப்ரீயாக விட்டுட்டோம், எதுவும் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஈஸியாக எல்லாமே வந்துடும். இந்த புழு இந்த வீட்டில் பார்க்குறீங்களா, இந்த வந்து இருக்குல்ல, இது குறைஞ்சபட்சம் ஒரு பெட்டிக்குள்ளே வரணும் அப்படின்னா அந்த முட்டை பருவத்திலேருந்து இது வந்து இந்த மாதிரி வந்தால் வரணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 20 நாள் ஆகும். ஓகேங்களா, அந்த 20 நாளில் நம்ம வந்து கரெக்டாக அது வந்து 5 நாளைக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. நம்ம வந்து இது ஈஸியாக தவிர்த்துடலாம். நம்ம கையில் தான் அதுக்கு ஒரு பெட்டி பிரித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப கேர் எடுத்து தான் பார்த்துக்கணும். குயின் இருக்கிற பெட்டியை கூட ஓரளவுக்கு ஓகே தான். குயின் இருக்கிற பெட்டியில் வந்து தேனீக்களோட ஆக்டிவிட்டி நல்லாயிருக்கும். ஏன்னா அது வந்து முட்டை வச்சு புழு வச்சு அந்த இது வந்து வந்துக்கிட்டே இருக்கும், அடுத்த ஜென்ரேஷன் ஈக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈக்களோட ஸ்ட்ரென்த் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அது புதுசாக இருக்கிற ஈ எதுவுமே வெளில வராது. அதனால் பழைய ஈக்கள் மட்டும்தான் இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து குயின் செல் உருவாக்குறதுல தான் அதோட ஃபுல் கவனமும் இருக்கும். அப்படின்னும்போது அது வந்து போயிட்டு இந்த வேக்ஸ் மாத்தியோ இல்லை இந்த மாதிரி வண்டு எறும்பு இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கண்ட்ரோல் பண்ணாது. இதெல்லாம் என்னோடய அனுபவத்தில் நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா நம்ம இதெல்லாம் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பிரிச்ச பெட்டிலாம் ஓடி இருந்தது. அது ஓடும்போது நம்ம வந்து பார்த்தும்போதெல்லாம் இந்த மாதிரி வந்து இருக்கும், எறும்பு உள்ள ஏறி இருக்கும், பள்ளி இருக்கும், அப்புறம் வேக்ஸ் மாற்று, இது எல்லாமே ஈஸியாக அடிச்சிடும். அதே நம்ம பெட்டி பிரித்ததில் வந்து குயின் இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேமேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்பேஸ் அதிகமாக இருந்தாலுமே டேமேஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் பெட்டி பிரிச்சிங்க அப்படின்னா அந்த பெட்டியை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 5 நாளைக்கு ஒரு டைம் கண்டிப்பாக அந்த பெட்டியை வந்து பார்த்தீங்கன்னா தான் நமக்கு வந்து குயின் இல்லாத பெட்டியை 100% நம்ம வந்து காப்பாற்ற முடியும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. நான் ஒரு வீடியோவில் வந்து போட்டிருந்தேன், ஒரு தேனி பெட்டியை வச்சு 20 தேனி பெட்டியை வந்து பிரிக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் யாருமே நம்பலை. நீங்கள் சொல்கிறது எப்படி சாத்தியமாகும், ஒரு பெட்டியை வச்சு எப்படி 20 பெட்டி பிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது, ஒரு பெட்டியை வச்சு நம்ம 50 பெட்டி வரைக்குமே பிரிக்கலாம். அது எப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல இடமாக இருந்துச்சு அப்படின்னா அதில் 30, 40, 50 அப்படின்னு கவுண்ட்லெஸ்ஸே இல்லாத அளவுக்கு குயின்ஸில் வந்து உருவாகும். இது வந்து உங்களுக்கே தெரியும், ஏன்னா நீங்களாம் தேன் பெட்டி வச்சுருக்கோம் தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்க. வீடியோ பார்க்குறவங்க பெட்டி பிரிச்சிருப்பீங்க, அவங்களுக்கு தெரியும் ஒரு தேன் பெட்டி பிரித்தா எவ்வளோ குயின் செல் உருவாகும் அப்படின்னு. நிறைய பேர் வந்து பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க 50, 100 அந்த அளவுக்கே உருவாகி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக உருவாகும். நான் அது சீசன் டைமில் அந்த எவ்வளோ ஒரு பெட்டியில் உருவாகுறது உங்களுக்கு லைவ்லேயே வீடியோ போடுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நல்ல இடமா இருந்துச்சு, நல்ல சீசன் டைம்லனா நம்ம ஒரு பெட்டியை பிரித்தாலே 50 பெட்டி வரைக்கும், 50 பெட்டிக்கு தேவையான குயின் செல் வந்து உருவாகும். இல்லை நார்மலான டைம் இந்த மாதிரி டைமில் பிரித்தோம் அப்படின்னா, ஒரு மழை காலமோ இல்லை பனிக்காலமோ அந்த டைமில் பிரித்தோம் அப்படின்னா ஒரு 10-20 செல் வரைக்கும் குயின் செல் உருவாகும். நான் சும்மா ஒரு தோராயமாக தான் 20 குயின்ஸ் 20 பெட்டி பிரிக்கலாம் அப்படின்னு போட்டிருந்தேன். இதுக்கான ஃபுல் டீட்டெயில் வேணும் அப்படின்னு
அதை சண்டே அன்றைக்கி நம்ம 12 மணிக்கு லைவ் போடலாம் அப்படின்னு இருக்கோம். அந்த லைவில் வந்து எத்தனை பேர் நீங்கள் எப்படி தேன் பெட்டி பிரிச்சிங்க, அதில் எவ்வளோ குயின்செல் உருவாகியிருக்கு அப்படின்னு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இப்போ ஒரு பெட்டியை வச்சு 20 பெட்டியை பிரிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள். அதை நீங்கள் எந்த அளவுக்கு சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா வீடியோ எடுத்து வச்சாச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.